படம் சேனலோட வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஹாய் தமிழ் படம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சினி நியூஸ். இந்த வாரத்தில் இந்த நியூஸ் நான் பார்த்தேன் ஆனால் படிக்கலை, இந்த நியூஸ் கொஞ்சம் தான் படித்தேன் ஆனால் முழு நியூஸும் எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ உங்களுக்காக தான் இந்த சினி நியூஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது சொல்லிட்டு, ஏன்னா நடிகை ராதிகா சரத்குமார் இலங்கையில் குண்டுவெடிப்பு நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த இடத்த விட்டு வெளிவந்ததா ட்விட்டரில் பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த நியூஸை பார்த்த திரையுலகை சேர்ந்த பலருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது. ஸோ இந்த மாதிரி குண்டுவெடிப்பு சம்பவம் நாடுகளுக்கிடையே ஆங்காங்கே நடந்துட்டு வருது அப்படிங்கறது குறிப்பிட்டு சொல்லணும். நம்ம அடுத்ததா பார்க்க போற நியூஸ் ஒரு நடிகரை பத்தினதுதான், அவர்தான் நம்ம சிவகார்த்திகேயன். ஏன்னா ஏப்ரல் 18ஆம் தேதி எலெக்ஷன் டேட் அப்படிங்கறதால தமிழ்நாடே பரபரப்பா இருந்தது. முக்கியமா காலிவுட் சினிமால மாஸ் ஹீரோக்களா இருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலக நாயகன் கமல்ஹாசன், அஜித், விஜய்னு இப்படி நிறைய பிரபலங்கள் ஓட்டு போட்டிருந்தாங்க. குறிப்பா நடிகர் சிவகார்த்திகேயன் ஓட்டு போடும்போது ஓட்டர் லிஸ்ட்ல அவரோட பெயர் இல்லைன்னு சில பல வேலைக்கு அப்புறம் தான் ஓட்டு போட்டதா சொல்லியிருந்தாரு. இதுக்கு தமிழக தேர்தல் ஆணைய தலைவர் சிவகார்த்திகேயன் பெயர் இல்லாம அவருக்கு வாக்கு போட அனுமதி அளிச்ச அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கணும்னு வெளிவந்த செய்தி சோசியல் மீடியால வைரல் ஆனது. இப்படி பரபரப்பான சினிமா செய்திகள் வந்திருந்தாலும் ஒரு சில செய்தி ரசிகர்களை குஷிப்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுலயும் முக்கியமா சூர்யா நடிக்கிற என்ஜிகே படத்தை பத்தின அப்டேட்ஸ் இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருந்தது. May 31st வெளிவர இருக்க என்ஜிகே படத்தோட ஆடியோ ஆன் ட்ரெய்லர் April 29th வெளிவர இருக்கிறதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. சோ இந்த நியூஸ பார்த்த சூர்யா ரசிகர்கள் கொண்டாட்டத்திலும் எப்படா April 29th வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம நடிகர் சூர்யாவோட என்ஜிகே காப்பான் சூரரை போட்டு படத்தை தொடர்ந்து அடுத்ததா ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடக்ஷன்ல சிறுத்தை சிவா இயக்கத்துல சூர்யா நடிக்க போறதா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருந்தாங்க. சோ இந்த மாதிரி சூர்யா நடிக்க போற நடிச்சிட்டு இருக்க படங்களை பத்தின அப்டேட் ரசிகர்களை சந்தோஷத்துல ஆழ்த்தி இருந்தது. நடிகர் சூர்யா மாதிரியே தளபதி 63 படத்தை பத்தி நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டே இருந்தது. சோ இந்த படத்துல பாலிவுட் பாஷா ஷாருக் கான், ஜாக்கி ஷெராப் நடிச்சிட்டு இருக்கிறதா நியூஸ் வெளிவந்திருந்தது. அதுவும் ஷாருக் கான் வில்லனா தளபதி 63 படத்துல லாஸ்ட் 15 minutes வரப்போறாருன்னு இவரோட ஜாக்கி ஷெராப்பும் மெயின் வில்லனா நடிச்சிருக்கிறதா நியூஸ் வெளிவந்திருந்தது. முக்கியமா தளபதி விஜயன் ஜாக்கி ஷெராப்க்கு இடையில ஃபைட் சீக்வன்ஸ் இல்லைனாலும் இவங்க ரெண்டு பேரும் வர சீன்ஸ் அனல் பறக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ தளபதி 63 EVP பிலிம் சிட்டில நடந்துட்டு வருது. இதுல லைட் மேனா வேலை பார்த்துட்டு வர செல்வராஜிக்கு ஷூட்டிங்ல அடிபட்டதால ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. இதுக்கு தளபதி விஜய் நேர்ல போய் செல்வராஜோட உடல்நலம் பத்தி விசாரிச்சிருந்தாரு. சோ அவரு போய் விசாரிச்ச அந்த ஒரு நியூஸ் வைரல் ஆனது அப்படிங்கறது இங்க சொல்லியே ஆகணும். கடைசி நியூஸா மக்கள் செல்வனை பத்தி தான் பார்க்க போறோம். SP ஜனநாதன் இயக்கத்துல விஜய் சேதுபதி லாபம்ங்கிற படத்துல கமிட் ஆயிருக்காரு. விஜய் சேதுபதிக்கு ஜோடியா ஸ்ருதி ஹாசன் ரொம்ப வருஷம் கழிச்சு நடிக்கிறாங்க. ஆல்ரெடி SP ஜனநாதன் இயக்கத்துல விஜய் சேதுபதி புறம்போக்கு என்னும் பொது உடைமை படத்துல நடிச்சிருந்தாரு. அண்ட் லாபம் படத்துல நடிக்க போறது மட்டும் இல்லாம தயாரிக்கவும் போறதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. குறிப்பா லாபம்ங்கிற பெயருக்கு ஏத்த மாதிரி இந்த படம் லாபம் பெறுமா அப்படிங்கறத நம்ம படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வாரம் டாப் ட்ரெண்டிங்ல இருந்த சினிமா செய்திகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதே மாதிரி வார வாரம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தமிழ் படத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.